தமிழக மின் வாரியத்தில் எத்தனை காலிப்பணியிடங்கள் உள்ளன? 146,000 காலிப்பணியிடங்கள், அதாவது மொத்த இடங்கள் 146,000, அதில் 56,000 காலிப்பணியிடங்கள் உள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் பேட்டி அளித்திருக்கிறார். மேலும் பல்வேறு தகவல்களை மின்சாரத்துறையை பற்றி தெளிவாக கூறியுள்ளார். வாங்க பார்க்கலாம். கடந்த 5 மாதங்களில் அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி 3,500 மெகாவாட்டாக உயர்வு. அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். கடந்த 5 மாதங்களில் அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி 1,800 மெகாவாட்டில் இருந்து 3,500 மெகாவாட்டாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, கோவையை பொறுத்தவரை 6,363 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட உள்ளது. முதல்வர் உத்தரவின் பேரில் 8,905 புதிய மின்மாற்றிகள் மாற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கோவையில் ரூபாய் 203 கோடி மதிப்பில் மின்வாரியம் சார்பில் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மின்வாரிய கடன் சுமை 159,000 கோடியாக உள்ளது. ஆண்டுக்கு ரூபாய் 15,000 கோடி வட்டு மட்டுமே செலுத்தப்படுகிறது. இதற்கு காரணம் குறித்து ஆய்வு செய்தபோது, கடந்த ஆட்சி காலத்தில் மின் கொள்முதலுக்கே ஆண்டுக்கு 50% தொகையை செலவழித்துள்ளனர் என்பது தெரிந்தது. மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் சொந்த நிறுவுதலன் மூலம் 53 மெகாவாட் மட்டும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. தேவைக்கும் உற்பத்திக்குமான இடைவெளி 2,500 மெகாவாட்டாக இருக்கிறது. இடைவெளியை குறைக்க சூரிய மின்சக்தி, கேஸ் மின் உற்பத்தி ஆகியவற்றை அதிகப்படுத்தவும் முன்னரே 2006-11 காலகட்டத்தில் திட்டமிடப்பட்டு செயல்படுத்தாமல் வைத்திருக்கும் 6,200 மெகாவாட் அளவுக்கான மின் திட்டங்களை செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. 4% கமிஷன் பெறுவதாக பாஜகவின் அண்ணாமலை தெரிவிக்கிறார். அரிச்சுவடிகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லை. நேற்று முன்தினமே இதற்கு பெரியாரின் வாசகத்துடன் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறேன். அண்ணாமலை ஆதாரத்தை வெளியிட வேண்டும். ஆதாரம் இல்லாமல் அவர் பேசுகிறார். அனல் மின் நிலையங்களை பொறுத்தவரை மின்வாரியத்தின் நிறுவுதலன் 4,320 மெகாவாட் ஆகும். கடந்த ஆட்சியில் 1,800 மெகாவாட் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 மாத காலத்துக்குள் 3,500 மெகாவாட் ஆக நாங்கள் உற்பத்தியை உயர்த்தியிருக்கிறோம். தமிழகத்தில் தற்போது 4 நாட்களுக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பில் உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை நிலக்கரி பற்றாக்குறை என்பது வராது. சீரான மின் விநியோகம் இருக்கும். மின்வாரியத்தில் 146,000 பணியிடங்களில் 56,000 பணியிடங்கள் காலியாக உள்ளன. மின்வாரியத்துக்கு இருக்கும் கடனுக்கு 13% வரை வட்டி கட்டி வருகிறோம். இவ்வாறு அவர் கூறினார். இந்நிகழ்வில் எம்பிக்கள் பிஆர் நடராஜன், கோவை சண்முகன் சுந்தரம் பொள்ளாச்சி, மாவட்ட ஆட்சியர் ஜிஎஸ் சமீரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோன்ற மின்வாரிய வேலைவாய்ப்புச் செய்திகள் மற்றும் மின்வாரிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.